அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் கீழக்கரை. நம்ம இன்றைக்கி டுடேயில் என்ன பார்க்க போகிறோம், பூண்டு குழம்பு. பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, தாளிக்க காஞ்ச மிளகாய், அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நம்ம இப்போ பூண்டு குழம்புக்கு தேவையான மசாலா சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி இதை பண்ணலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது இதுக்கு தனி ஒரு டேஸ்ட்டு. இப்போ நல்லெண்ணெய் நம்ம ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான கடுகு, உளுந்தம், பருப்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த காஞ்ச மிளகாய் நம்ம போட்டு, இந்த நம்ம வரமிளகாய் போட்டு நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் கருகிடக்கூடாது, அதே சமயத்தில் நல்லா உருகணும். இப்போ இது கூட ரெண்டு மூணு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், மிளகாய் பொடி, மிளகாய் தூள், எல்லாம் நம்ம காரத்திற்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. இப்போ இதுக்கு தேவையான வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு ஒரு நல்ல ரெண்டு நல்ல மலம்போடு அந்த மாதிரி நம்ம எடுத்து, நம்ம குடும்பத்துக்கு எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கு தக்கன நம்ம சமைக்கும் போது நம்ம அளவுகளை கூட்டிக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடு, வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் நம்ம இதில் போட்டுட்டோம். தாளிக்க நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம், பருப்பு, காஞ்ச மிளகாய். இப்போ எல்லாம் எண்ணெயில் வதங்கட்டும். எண்ணெயில் நம்ம வதங்கும் போது நம்மளுக்கு வந்து அது டேஸ்ட்டு கொடுக்கும். கருகிடக்கூடாது, வதங்கட்டும். அதுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம இதை வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, உப்பு போடும்போது நம்ம இது உப்பு போட்டோடனே தண்ணி விட்டுரும். இப்போ இந்த தண்ணி கூட சேர்ந்து இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு தக்காளியை இது கூட ஆட் பண்ணலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து மறுபடியும் திரும்பி வதங்கட்டும். தக்காளி வெந்து மசிஞ்சு ஜூஸ் ஆகட்டும். இப்போ அது வரையே நம்ம வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ மிளகாய் பொடி, மிளகாய் பொடி வந்து நம்ம காரத்துக்கு ஏற்பேன். நான் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்க நம்ம அளவுகளை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ சாம்பார் பொடி, நான் வந்து இதில் மீன் மசாலா பொடி, அதாவது கொத்தமல்லி பொடி, கோரியண்டர் பவுடர்லாம் நான் போடலை. நான் வந்து இதுக்கு சாம்பார் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து இது கூட வதங்குது. இப்போ கருகின வாசனை வந்துடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது, வதங்கட்டும். அதே சமயத்தில் அடிப்பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வத்தக்குழம்பு வைக்கலை, அதனால் வத்தல் போடலை, வெறும் பூண்டு குழம்பு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வதக்குறோம். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இதில் தண்ணியை லேசாக தெளிச்சிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ வதங்கி எண்ணெய் விட்டுருச்சு. இனிமேல் இதுக்கு வேகிறதுக்கு, அதாவது இந்த பூண்டுனா வதங்க தான் செஞ்சிச்சு, வேகலை. இப்போ இது எல்லாமே வேகணும். அப்போ நம்ம அது கூட தண்ணி சேர்க்கணும். இப்போ நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு முக்கியமான பொருள் ஒன்று விடணும். இதுதான் புளி. நான் கொஞ்சமாக புளி உரை போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். இது அமுட்டு புளியை நான் விட போகிறது இல்லை, நான் இதுக்கு ரசம்னா வைக்கணும். இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான நம்ம புளி விட்டாச்சு. இப்போ புளி, இப்போ புளி ஊற்றி நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக வெல்லம், அதாவது கொஞ்சம் சீனியோ வெல்லமோ இது கூட போட நினச்சா போடலாம். ஆனால் நான் இப்போ போடவே இல்லை. போட்டு பண்ணுற டைமில் அது ஒரு நெக்ஸ்ட் டைமில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி உப்பு பார்த்து சரி பார்த்து நம்ம வத்தக்குழம்புனா நம்ம உப்பு போட யோசிக்கணும். இப்போ பூண்டு குழம்புனாலே நம்ம வந்து இப்போ லைட்டாக நம்ம வந்து உப்பு உப்பு சரி பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம் இதில். இப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த புளி பச்சை வாசனை போக இதை கொதிக்க விடும். இப்போ புளியோட பச்சை வாசனை போய் இப்போ வந்து வெள்ளை போட்டு வெங்காயம்னா வேக ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கமகமண்டு. இப்போ இந்த புளிக்குழம்பு வாசனை எங்கள் வீட்டையே தூக்குது. பாருங்கள் எவ்வளோ சுவையாக. இப்போ இந்த சமயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய திக்னஸ், அதாவது எப்படி தண்ணியாக இருக்குதா, கெட்டியாக இருக்குதா, நம்ம சாதத்துக்கு நம்ம ஊற்றி சாப்பிட எந்த மாதிரி திக்னஸில் இருக்குது
நம்ம இப்போ பார்த்துக்கலாம். நம்மளுடைய பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.